हाय फ्रेंड्स वेलकम टू शार्ल्स किचन इन्नैक्कु नम्म किचनल कारपोड़ी मांगाय मीन कुळंबु एप्पडी सेय्यलाम्नु पार्क्क पोरोम इप्पो ना ओरु पैनल ओरु नालु टेकरंडी वंदु नल्लेण्णै ऐड पण्णिक्किरेन नल्लेण्णै वंदु कायणुम नल्लेण्णै वंदु नम्म मीन कुळंबुक्कुम सरि कारकुळंबुक्कुम सरि रोम्बवे वंदु टेस्ट एक्स्ट्रावा कोडुक्कुम अदनाल तान इप्पो वंदु ना अरै किलोक्कु मीन एडुत्तु वच्चिरुक्केन नालु पीस मांगा पत्तु पल्लु पूंडु वंदु इडिच्चु वच्चिरुक्केन रेंडु तक्काळि रेंडु वेंगायम் கருவேப்பில தேவையான அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அரை தக்காளி அரை வெங்காயம் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது கொதிக்கும்போது குழம்பு கொதிக்கும்போது நம்ம ஆட் பண்ணால் நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி நான் வச்சுருக்கேன். இதெல்லாம் தான் தேவையான பொருட்கள். இப்போ என்ன நல்லா வந்து சூடாகிடுச்சு. இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணுறேன். அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணுறேன். ஜீரகம் நல்லா புரிஞ்ச உடனே நம்ம வந்து அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து இது ஃப்ரை ஆகணும். இப்போ நான் வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு ஃப்ரை ஆனதும் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வந்து செவக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். வெங்காயம் தக்காளி நமக்கு எவ்வளோ அளவுக்கு நல்லா வதங்குதோ நம்மளுக்கு வந்து மீன் குழம்பு நல்லா ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கிக்கலாம். நான் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ஆட் பண்ணி சேர்த்து இதோடு நான் வந்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா வந்து சில பேர் மருந்து குழம்பு மாதிரி வைப்பாங்க. இஞ்சி அதாவது பூண்டு மிளகுலாம் அரைச்சி போட்டு ஒரு சளிக்கு அப்புறம் வந்து ஃபீவருக்கு இருக்கவங்களுக்கு அந்த குழம்பு சாப்பிடுவாங்க. இது வந்து நார்மலாக நம்ம வந்து வீட்டில் மாங்காய் போட்டு ஒரு நார்மலான மீன் குழம்பு தான். இப்போ நான் 3 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா வெறும் மிளகாத்தூள், அப்புறம் 3 டீஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயத்துக்கு ஒரு ஸ்பூனு, மீனுக்கு 1 ஸ்பூனு, அப்புறம் புளிக்கு 1 ஸ்பூன். இதான் வந்து மிளகாத்தூளோட அளவு. போட்டு நல்லா வந்து இது கொதிக்கணும். இப்போ இதை கொதிக்கட்டும். இப்போ கொதித்த பிறகு நம்ம வந்து வச்சுருந்த மாங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ஆட் பண்ணிட்டு நல்லா இது கொதிக்கட்டும். ஒரு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மாங்காவை வேக விடுங்க. மாங்காய் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 வெந்ததும் நம்ம வந்து பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அது இதோட சேர்த்துக்கோங்க. ஏன்னா மாங்காய் அந்த இதெல்லாம் வந்து கொதிக்கும் பொழுது அதுவும் பச்சை வாசனைலாம் போய் நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக வந்து மீனை ஆட் பண்ணிக்கலாம். மீனை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வந்து ஃபுல் ஹை ஃப்ளேமில் நல்லா வச்சு கொதிக்க விடுங்க. சீக்கிரமாக வெந்துடும். லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்காதீங்க, அது வந்து பிரியத்துக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட மீன் குழம்பு செமைய ரெடி ஆகிடுச்சு. நான் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணி இறக்கிட்டேன். ஸோ நம்முடைய டேஸ்டியான காரப்பொடி மீன் குழம்பு செமைய ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்து வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பை.